Acabou. Pato. எவ்வளவு நேரம்டா? இல்லப்பா. வா. நீ மட்டும் வரலனா இன்னைக்கு வேலை முடிஞ்சிடும். எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சாப்பிட்டு போண்ணா. பரவாயில்ல சார், நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போங்கறல்ல. சும்மா. இந்தியாவில் இருக்கிற டாப் 25 கோடீஸ்வரர்கள் இவரும் ஒருத்தர். கனடாவில் எங்க கம்பெனியில் இவர் மட்டும் 5000 கோடிக்கு மேல இன்சர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். பிரபு சீக்கிரமாடா. ஏன்பா? பாரு, தர்மலிங்க காட்டுறாங்க பாரு. இவராப்பா? என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, என்ன வேணுமோ கேளுங்க. நான் காப்பாத்தல, டாக்டர்ஸ் தான் காப்பாத்தினாங்க. என்ன வேணும் என்ன வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. பெட்டி நிறைய பணம் கொடுத்து எடுத்துக்கேன். என் கூட வந்துருந்தாரு. என் வாழ்க்கையில சந்திச்ச சிறந்த மனிதர் என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. இதோட வேற என்னடா ஆகல. நீங்க விடுங்கப்பா, நான் தூக்கி வைக்கிறேன். ஏய் சூடா இருக்கு பாத்து. சொத்தோட மதிப்பு என்னன்னு எனக்கே தெரியாது. அதுக்கு காரணம் என்னோட மனைவி. ஆனா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க காரணம் நீங்க தான் விநாயகம். உங்களுக்கு என்ன வேணும் விநாயகம்? எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு எதாவது தேவைன்னா நானே உங்களை தேடி வரேன். நீங்க எனக்கு கடவுள் மாதிரி பெரிய வார்த்தை. நான் தான் உங்களை தேடி வரணும், நீங்க என்ன தேடி வரக்கூடாது. நான் ஒரு பிசினஸ் மேன், எங்கேயாவது வெளியூர் வெளிநாடுன்னு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நான் உள்ள இல்லாம போயிட்டேன். சரி, ஒன்னு பண்ணலாம். இந்த பிளாங்க் செக்கை இந்த நிமிஷத்துலேருந்து என் ஆயுள் காலம் வர எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஐயா, உங்களுக்கு தேவையில்லையா? இந்த செக்கை அப்படியே வச்சுக்கோங்க.
தர்மலிங்கத்தை பற்றி, அவர் வீட்டுக்கு வந்ததை பற்றிலாம் சொன்னேங்கப்பா. அவர் செக் கொடுத்ததை பற்றி யார்கிட்டையும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் பொன் விநாயகன்னு அவங்க அப்பா பேர் எழுதியிருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது? அது எனக்கு தெரியாது. தர்மலிங்கம் அவரோட உயிரை காப்பாற்றினதுக்காக எங்கள் அப்பாவுக்கு அவர் கொடுத்த பிளாங்க் செக், இப்போ எங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்களுக்கு சேர வேண்டிய 5 லட்சம் ரூபா பணத்தை இந்த செக்கை வச்சு எப்படியும் எடுத்துக்கோங்க. பிரபு ஒரு நிமிஷம். நாங்கள் யாரும் உங்கள் எதிரி கிடையாது, முதல்ல நீ அதை புரிஞ்சுக்க. பணம் ஒருத்தனோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு நம்ம 4 பேருக்குமே நல்லா தெரியும். அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டோம். இதே தப்பை இவனுங்க யாராவது பண்ணியிருந்தா கொலையே பண்ணியிருப்பேன். ஃபோன் எடுக்காதனால தான் உன் மேலே இந்த கோவம் எங்களுக்கு ஜாஸ்தியாச்சு. ஆனால் உங்கள் யார் மேலேயும் எனக்கு எந்த கோவமும் இல்லை. ஏன்னா தப்பு என் மேலே தானே, எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். இனிமேல் வாழ்க்கையில் எந்த தப்பும் நடக்காமல் ஜாக்கிரதையாக இருக்கேன். ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொல்லிட்டு திரும்பவும் தப்பு பண்ணுற? புரியலை. இதுக்கு 5 லட்சம் எடுக்கணும், 5 கோடியாக எடுத்தா என்ன? நாலு பேருமே லைஃப்ல நிம்மதியா செட்டில் ஆயிடலாம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்